महान वेंकटनाथार्य कवितान कृतिकेशहि वेदांताचार्य मध्योमे संनिधत्तां सदा ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यद्ग्रीवं उपासमहे ನಿತ್ಯಮಚ್ಯುತಪಥಾಂಬುಜಯುಗ್ಮರಾಮಾಚರಣ ರಾಮಾನುಜ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾಯ ಮಂತ್ರೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತತಿತರಾಣಿ ಗುಣಾಯ ಮೇ ಮೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋ ಸದಗೀತಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಪ್ರಪದ್ಯೇ ಯತ್ಪದಾಂಭೋರುಹಧ್ಯಾನವಿಧ್ವಸ್ತಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿ ತಂ. 21 ಯದ್ಯದಾಚರತಿ ಶ್ರೇಷ್ಠಃ ತತ್ತದೇವೇತರೋ ಜನಃ ಸ ಯತ್ ಪ್ರಮಾಣಂ ಕುರುತೇ ಲೋಕಸ್ತದನುವರ್ತತೆ ನಮೇ ಪಾರ್ಥಾಸ್ತಿ ಕರ್ತವ್ಯಂ ತ್ರಿಷು ಲೋಕೇಷು ಕಿಂಚನ ನಾನವಾಪ್ತಮವಾಪ್ತವ್ಯಂ ವರ್ತಯೇವ ಚ ಕರ್ಮಣಿ ಯದಿ ಹ್ಯಯಂ ನ ವರ್ತೇಯಂ ಜಾತು ಕರ್ಮಣ್ಯತಂದ್ರಿದಃ ಮಮ ವರ್ತಮಾನುವರ್ತಂತೆ ಮನುಷ್ಯಾಃ ಪಾರ್ಥ ಸರ್ವಶಃ ಉತ್ಸೇದೇಯುರ್ಮೇ ಲೋಕಾ ನ ಕುರ್ಯಾಂ ಕರ್ಮ ಚೇತಹಂ ಸಂಕರಸ್ಯ ಚ ಕರ್ತಾ ಸ್ಯಾಂ ಉಪಹನ್ಯಾಮಿ ಮಾ ಪ್ರಜಾಃ ಸಕ್ತಾಃ ಕರ್ಮಣ್ಯ ವಿದ್ವಾಂಸೋ ಯಥಾ ಕುರ್ವಂತಿ ಭಾರತ ಕುರ್ಯಾದ್ ವಿದ್ವಾಂಸ ತಥಾ ಸಕ್ತಃ ಚಿಕೀರ್ಷುರ್ಲೋಕ ಸಂಗ್ರಹಂ ನ ಬುದ್ಧಿ ಭೇದಂ ಜನಯೇತ್ ಅಜ್ಞಾನಾಂ ಕರ್ಮ ಸಂಗಿನಾಂ ಜೋಷಯೇತ್ ಸರ್ವಕರ್ಮಾಣಿ ವಿದ್ವಾನ್ಯುಕ್ತ ಸಮಾಚರನ್ ಪ್ರಕೃತೇ ಕ್ರಿಯಮಾನಾನಿ
Pratyamanani Gunai Karmani Sarvashaha Gunai Karmani Sarvashaha Ahankara Vimudhatma Kartahamiti Manyate Tattva Vittu Mahabaho Guna Karma Vibhagayo Guna Guneshu Vartante Iti Matvana Sajjate Prakriter Guna Sambhudha Sajjante Guna Karmasu Tana Krishna Vido Mandan Krishna Vinna Vichalayet Mayi Sarvani Karmani Sanyasya Dhyatma Chetasa Nirashir Nirmamo Bhutva Yudhyasva Vigata Jvaraha இந்த அத்தியாயமானது கர்மயோகத்தினுடைய சிரேஷ்டியம் கர்மயோகத்தையே ஞான யோகிகளும் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக வந்த அத்தியாயம் இது. அப்போ முதல்லயே சந்தேகத்தை கேட்குற மாதிரி கேட்டு ஆரம்பிச்சுக்கிறார். ஏதாவது ஒன்று தீர்மானமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதில் ஈடுபடுறேன்னு அர்ஜுனன் சொல்ல அப்போ சொல்கிற நீ கர்மயோகத்தை ஈடுபடுகிறார். ஏன்னா ஞான யோகிகளுக்கும் கர்மயோகமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இன்னும் லோகத்தில் நிறைய பேர் இருக்கா, அவள் வந்து மிச்ச பேர் எதிர்பார்த்துட்டுருக்கா சிரேஷ்டால சிரேஷ்டா என்ன பண்ணுறாலோ அதையே தாமம் பண்ணுறது நிறைய சித்தமாக இருக்கா. அப்படி இருந்துச்சு இந்த சிரேஷ்டாலாம் அவளுக்கு ஞானயோகம் வந்துருதுன்றதுக்காக ஞானயோகம் பண்ணிட்டு இருந்தா அவளை ஃபாலோ பண்ணி வேறு வரலாம் பின்பற்றவாளுக்கு ஞானயோகத்தில் அதிகாரம் இருக்காது, ஆனால் அதை பண்ணலான்ற பிரமம் வந்துடும். ஏன்னா அவளுக்கு கர்மயோகம் தான் அதிகாரம். ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு அவள் ஞான சம்பாதனத்தில் என்ன மேலே போகலை. அப்படி போகாமையே ஞானயோகத்தில் ஈடுபட்டுட்டா உயரத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தி அதில். ஏன்னா ஞானயோகம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கம். ஆனால் கர்மயோகமானது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியும், அதனால் அந்த கர்மமாக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கர்மயோகத்தையே சொல்லப்படுற கர்த்திருத்துவ தியாகம் மூலமாக பண்ணால் ஞானயோகத்தினுடைய பலனை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. மூணு தியாகம், கர்த்திருத்துவ தியாகம், கர்ம தியாகம், பல தியாகம் பண்ணால் அதுலேயே அது அங்கமாக வச்சுருந்தா ஞானயோகம் என்ன பலத்தை கொடுக்குமோ, அதாவது கர்மயோகமும் ஞானயோகமும் எதுக்கு பண்ணுன்னு கேட்டால் சாட்சாத் அவைகள் மோட்சத்துக்கு வழி கிடையாது. கர்மயோகமோ ஞானயோகமோ ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தும். ஆத்ம சாட்சா அதாவது நம்மளுடைய ஆத்ம சாட்சா்காரம் யார் பண்ணுறாலோ அவளுடைய ஆத்ம சாட்சா்காரம் அவளுக்கு அந்த ஆத்மாவுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டால் தான் பக்தி யோகம் செய்யறதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடைக்காது. அப்போ பக்தி யோகம்ன்றது ஆரம்பிக்கவும் முடியாது யாராலையும். கர்மயோகம் ஞானயோகம் பண்ணாட்டி பக்தி யோகம் ஆரம்பிக்கவும் முடியாது. பக்தி யோகம்ன்றது அங்கி, இது ரெண்டு அங்கம், அங்கத்தை உடையது அங்கி. பக்தி யோகம் தான் இங்கே அங்கி, கர்மயோகமும் ஞான யோகமும் அதுக்கு அங்கங்கள். கர்மயோகமே
சாட்சாத என்ன பண்ணும், ஆத்ம சாட்சாத் கடை கொடுத்து ஞான யோகம் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் பக்தி யோகத்துக்கு கொண்டு போய் விடலாம் சில பேருக்கு. ஆனால் சில பேருக்கு கர்மயோகம் பண்ணி அதுலேருந்து ஞான யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி சம்பாதிச்சுட்டு அப்புறமா ஞான யோகம் பூர்த்தியாகி அப்புறம் தான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால இதெல்லாம் ரொம்ப அப்சூஸ் கான்செப்ட்ஸ் தான். நீ தேதிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் வச்சுக்கோங்க ரொம்ப, ஏன்னா நீ தேதி நம்ம அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்தே வெளில வந்துட்டோம். கர்மயோகம்னாலே வேதிக் வே ஆஃப் லைஃப் தான், வேதிக கர்மா உணர்த்தி விடாமல் பண்ணுறது தான் கர்மயோகத்துக்கு அர்த்தமே. அப்போது முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தார், இருந்தாலும் நீ வந்து ஞானயோகத்துக்கு ஜனகரை எக்ஸாம்பிளாக காட்டினார். ஏன் ஜனகரை எக்ஸாம்பிளாக காட்டினார்னா, ஜனகர் வந்து ஞானயோகி ப்ளஸ் அவர் வந்து க்ஷத்ரியனும் கூட, அதனால் அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜனகாதேவாபி ஜனகர் கூட என்ன பண்ணார், ஞானயோகியாக இருந்தாலும் க்ஷத்ரியனாக இருந்தால் கூட என்ன பண்ணார், கர்மாவை தான் பண்ணார். கர்மனைவ சம்சித்தியம், கர்மனைவ ஹி சம்சித்தம், இண்டீட் நிச்சயமாக சொன்னார். கர்மயோகத்தினாலேயே அவர்களும் சித்தி அடைந்தார்கள். யார், ஜனகாதய. அதனால் நீ கர்மயோகமே பண்ணினார். எத்தியது ஆச்சரியத்தை சிரேஷ்டாக இப்போ பார்த்தோம். சிரேஷ்டால் என்ன பண்ணுறாரு, லோகமானது அனுவர்த்திக்கிறதுன்னார். இப்போ தன்னை பற்றி சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் எங்கே பிறந்திருக்கார், இப்போ வாசுதேவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கார். வாசுதேவ கிருஷ்ணன் பேர் அவருக்கு. வாசுதேவ கிருஷ்ணன் அவருக்கு தெரியும், பரமாத்மா தான் வந்து பரமாத்மா தெரியும். இவர் போய் இதை காரியம் பண்ணணும், பண்ண வேண்டாமே, இவர் மட்டும் உட்காண்டே உபதேசங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாமுன்னோம். ஆனால் சொல்கிறார் கிருஷ்ணா, எனக்கு பண்ணுறதுக்கு அர்ஜுனா எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் காரியமே கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவாப்த சமஸ்த காமன்னு பெருமாளுக்கு பெயர். எல்லா விதமான சமஸ்த காமங்களையும் ஏற்கனவே அடைந்தவன்னா அப்போ அடையாமல் ஒரு கால் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்பயுமே ஆசைகளே அதாவது குறையே இல்லாதுன்னு அர்த்தம். அப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது அவாப்த சமஸ்த காமன்னா எந்த விதமான இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு இதுவே அவங்ககிட்ட கிடையாது. எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வியக்தி. அப்போ சொல்ல நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம், கர்த்தவியம் கர்த்தவியம் டியூட்டி, கர்த்தவியம்னா டியூட்டி கடமை. நமே பார்த்த அஸ்தி கர்த்தவியம், எங்கே த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, எங்கே எங்கே நான் அவதரித்தாலும் சரி, எங்கே போய் பிறந்தாலும் எனக்கு த்ரிஷு லோகேஷுன்னு மூன்று லோகத்திலையும் எனக்கு செய்ய வேண்டிய கிஞ்சன கிஞ்சன ஒன்று கூட கிடையாது. எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா, என்ன அனவாப்தம் அவாப்தவியம், அவாப்தவியம்னா அடையப்பட வேண்டியது, அனவாப்தம்னா அடையப்படாதது. எனக்கு எதுவுமே ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எப்படி இது வரைக்கும் அடையலை, நான் இனிமேல் தான் அடையணும்னு. ஏன்னா கர்மயோகம்னு சொன்ன முன்னாடியே, கர்மயோகம்ன்றது வந்து பள்ளத்தை தியாகம் பண்ணி பண்ணால் கூட அதுக்கு உண்மையாக ஒரு பலம் இருக்குது. அது என்னென்னா மோட்சத்துக்கு வழியை வகுக்கிறது. அதனால கர்மயோகம் பண்ணுறா. பிள்ளை சொல்ல போகிறார், வேறு பக்தி யோகத்தை வந்து மோட்சம் இல்லாத சில இதுக்கும் பண்ணலாம்னு சொல்ல போகிறார் பிள்ளை வரப்போகிறது பன்னெண்டாவது அத்தியாயத்தில். அது மாதிரி எனக்கு ந அனவாப்தம் அவாப்தவியம், எதுவுமே இது 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 வரைக்கும் நான் அதை அடையலை, அதனால் நான் அதனை அடைஞ்சாகணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. வர்த்தே ஏவச்ச கர்மணி, வர்த்தே ஏவச்ச கர்மணி, சந்தினால் வர்த்தன் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணர் போரே பண்ணலையேன்னு கேட்டால், அவர் தான் போர் பண்ண மாட்டேன்னு சபதம் கொடுத்துருக்கார், அதனால தான் சேரட்டியாக வந்திருக்கார். இருந்தாலும் அவரும் க்ஷத்ரிய தர்மத்தை பண்ணியிருந்தா இருக்கார், அவரோட படைகள்லாம் கொடுத்துருக்கார் துரியோதனனுக்கு. முன்னாடியே அவள் கேட்டுட்டா, ஒரு சமயம் கிருஷ்ணனை போய் பார்க்குறதுக்காக என்ன பண்ணா, துரியோதன அர்ஜுனனை போனப்போ துரியோதனை வந்து கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்க மாதிரி அபிநயம் பண்ணிட்டு இருக்கார். துரியோதன என்ன பண்ணுறான், சரி தூங்க தூங்கி எழுந்துக்கிடுன்னு சொல்லிட்டு கால் மாட்டில் உட்காராம தலை மாட்டில் உட்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கால் மாட்டில் உட்காந்து தனக்கு கௌரவ குறைச்சுன்னு. அர்ஜுனனும் வரான் அப்போ சந்தர்ப்பத்தில், வந்தால் அவன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு காலை பிடிச்சானா நம்ம கிருஷ்ணர் இழுந்த மாதிரி இழுந்துட்டார். வா வா அர்ஜுனா என்ன பண்ணும் அப்படின்னு முதல்ல அவனுக்கு கேட்டுட்டார். உடனே துரியோதனை அங்கேருந்து கர்ஜிச்சு, இல்லை நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னா. அப்போ பகவான் சொன்னார், நீ முதல்ல வந்திருக்கலாம், நான் முதல்ல பார்த்ததை வந்தேன், அதனால் நான் வந்து அவன் தான் முதல்ல இது பண்ணுண்டார். துரியோதனுக்கு பயம், போகிற சேனையெல்லாம் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு என்ன ஒன்று கேட்டப்போ அர்ஜுனன் சொல்லிட்டான், கிருஷ்ணா ஒன்றும் வேண்டாம், நீ வந்தால் போகிறோம் அப்படின்ட்டான். துரியோதன ரிலீஃப் ஆச்சு, இல்லை இல்லை எனக்கு நீ இருந்தால் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை, உன்னோட படையெல்லாம் கொடுன்னு. ஸோ கிருஷ்ணனுடைய படையெல்லாம் வாஷ்ணே இதெல்லாம் அங்கே போயிடுது. அப்போ கிருஷ்ணன் சொன்னால், சரி படையெல்லாம் எடுத்துக்கோ, நான் யுத்தமும் பண்ண மாட்டேன்னு சபதமும் பண்ணார். அது மாதிரி ஆயுதமும் எடுக்கலை, ஆனால் தேரில் பங்கு வகுத்துட்டார். எப்படின்னு கேட்டால் தேரோட்டியாக வந்தார். அதனால் வர்த்தேவச்ச கர்மணின்றது இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பிறந்ததுலேருந்தே நான் வந்து சில கர்மாவெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறார். எனக்கு எதுவும்
கர்மாவை பண்ணி அடையணும் அப்படின்னு இல்லாட்டி கூட நான் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன். நமே சர்வேஸ்வரஸ்ய நமேன்னு ஸ்லோகத்தில் இருக்கு, மேனா எனக்கு. ஆனால் பாஷ்யகாரர் போடுற சர்வேஸ்வரஸ்ய, நான் யாரு? சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனான எனக்கு. சரி, அதற்கு மேல அவாப்த சமஸ்த காமஸ்ய, எல்லா விதமான ஆசைகளையும் அடைந்தவன், பூர்த்தியானவன் அர்த்தம். அதாவது எதுவுமே குறையே இல்லாதவன் அர்த்தம். சர்வஜ்ஞஸ்ய, எல்லாம் அறிந்தவன். சத்திய சங்கல்பசிய, நான் ஒன்று சங்கல்பம் பண்ணேன்னா அது நடக்காமல் போகாது. சத்திய சங்கல்பசிய திருஷிலோகேஷு தேவ மனுஷியாதி ரூபேன ஸ்வச்சந்தத்தோ வர்த்தமானஸ்ய கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி. மூன்று உலகத்திலையும் எப்படி இருக்கேன் நான்? தேவ மனுஷியாதி ரூபேன, இந்த ரூபங்களில் வந்தால் கூட ஐ கேன் ஆக்ட் ஆன் மை ஓன். ஸ்வச்சந்தம்னாலே இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு வர்த்தமானசிய கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி, ந கிஞ்சிதபி கர்த்தவியம் அஸ்தி, எனக்கு ஒரு கூட ஒரு காரியம் கூட பண்ண வேண்டியது கிடையாது. எத அனவாப்தம் கர்மனா அவாப்தவியம் கிஞ்சிதபி அஸ்தி. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம் மனசில், அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான கர்மாவை பண்ணால் தான் அந்த ஆசையை அடைய முடியும். வெறும ஆசைப்பட்டுருந்தால் முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறார்? சத்திய சங்கல்பகன் பண்ணுறார். எம்பெருமானுக்கு எல்லாமே வெறும் இது மாத்திரம்தான், சங்கல்பம் மாத்திரம்தான் சிருஷ்டியே. இப்போ நம்ம கர்த்தான்னு சொல்கிறோம். எம்பெருமான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா. கர்த்தானா இப்போது ஒரு பானையை வந்து ஒரு குயவன், பானைக்கு குயவன் கர்த்தானா அவன் என்ன பண்ணுறான்? இப்போது மண்ணை எடுத்துட்டு வரான், எடுத்துகிட்டு வந்து ஜலத்தை கொட்டி இதில் வச்சு எல்லாம் அவன் வந்து பரிசோதப்படுறான் அந்த பானையை பண்ணுறதுக்கு. அப்போ பெருமாளும் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு, அவருக்கும் கர்த்தத்துவம் உண்டுன்னா அவரும் அந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னா ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயின் ஐக்ஷத சங்கல்பம் தான் சரி, சிருஷ்டி உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு லேசாக ஒரு இது உடனே கட கட கடன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுலாம் வருது பாருங்க. இந்த மாயா பசாரில் வந்து வாயை திறப்பான், எல்லாம் தானாக உள்ளே போகும். அது மாதிரி அவனாக சக்கரவோ கொஞ்சம் சாப்பிட மாட்டான் எடுத்து, எல்லாம் தானாக உள்ளே போகும். அது மாதிரி சிருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக அது மட்டுக்கு ஆறுது. எப்படின்னு கேட்டால் அவனுடைய சங்கல்ப பலத்தினாலேயே. அதான் இங்கே சொல்கிறார். ஆனால் லோகத்தில் பொதுவாக பார்த்தா எப்படி? அனவாப்தம் கர்மனா அவாப்தம் மிச்ச பேர் இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஜெயிக்கிறோம்னு சொன்னால் அதுக்குண்டான போர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? என்ன கிஞ்சிதா பேசி அதாபி லோகரக்ஷாயை, லோகத்தை வந்து லோகத்தை காப்பாற்றணும். காப்பாற்றணும்னா ஒருத்தர் நல்ல விதத்தை வந்து நல்லது பண்ணுன்னு சொன்னால் மட்டும் போகாது, அவரும் பண்ணி காட்டினாதான் லோகமும் அதை பார்க்கும். அவர் எப்பேற்பட்டவர்னு லோகத்துக்கு தெரியாது, அவர் பண்ணல நானும் பண்ணலன்னு தான் லோகம் சொல்கிறது தெரியா இருக்கும். அதனால் லோக ரக்ஷாயி, இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக கர்மணி ஏவ வர்த்தேனர், நானும் கர்மா செய்து கொண்டிருக்கிறேன். சரி, என்ன ஆகும் இப்போ நான் பண்ணலனா? எதி ஹயம்ன வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதா மம வர்த்தம அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசா பார்த்த எதிஹி அகம் ந வர்த்தேயம். எங்கே கர்மணி? நான் கர்மாவை ஈடுபடவில்லை என்றால் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து சர்வேஸ்வரன் வந்து உட்காந்துட்டேன்னா அதந்திரிதஹ அதந்திரிதஹனா ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? மம வர்த்தம வர்த்தம வர்த்தமான வழி அனுவர்த்தந்தே பின்தொடர்கிறார்கள் யாரு? மனுஷியாக சர்வசக பை ஆல் மீன்ஸ் பீப்புள் வில் ஃபாலோ மீ. ஏன்னா எல்லாம் கிருஷ்ணன் எதிர்பார்த்துட்டு இருக்கா, கிருஷ்ணனே பண்ண நானும் பண்ணேன்னு இருப்பான். அகம் சர்வேஸ்வரா திருப்பி சத்தியசங்கல்பா சுவசங்கல்பகிருத ஜகதுதய விபவ லயலீலான்னு மூணுத்தையும் போட்டுருந்தார். சத்தியசங்கல்பன்னா சங்கல்பிச்சா அது நடக்காமல் போகாது. மூன்று வேலைகளிலும் ஜகத்து உதய விபவ லய ஸ்வசங்கல்பகிருத. இப்போ இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போ ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஏஜென்சி கர்த்தத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இடங்களில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதாவது இந்த காரணமானது நிறைய இடத்துல இருக்கும். இப்போ பானையை ஒரு குயவன் பண்ணுறான்னா குயவன்கிட்ட வந்து பானையை பண்ணுறதுக்கு அறிவு இருந்தால் கூட மண் இல்லாமல் அவனை பானை பண்ண முடியாது. மண் இருந்தால் கூட ஜலம் இல்லாமல் பண்ண முடியாது. ஜலம் இருந்தாலும் அதுக்கு சக்கரம் வேணும், கொம்பு வேணும், இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த பானைன்ற காரியம் உண்டாகிறதுக்கு. குயவன் இருந்தால் மட்டும் போகாது, மண் இருந்தால் மட்டும் போகாது, எவ்வளவோ இருக்குது. இதுக்கு மேலே சாஸ்திரங்களை சொல்வா இச்சை வேணும், ஞானம் வேணும், கிருதி வேணும், எஃபர்ட் வேணும். இப்போ நம்மளே கூட பாருங்கோ, வெறும் ஆசைப்படலாம் ஒரு விஷயத்தை அடையணும்னு, ஆனால் ஞானம் இல்லாட்டி அந்த ஆசை வந்து ஆசையாகவே இருக்கும்.
ஏதோ ஒரு படிக்கணும் இல்லை ஒரு இது பண்ணணும்னு நினச்சிருச்சுங்க. வெறும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேங்க போகிறது உண்டான எப்படி போய் இது பண்ணணும் அந்த ஞானமானது வேணும். சரி, ஞானம் இருக்குது ஆனால் கிருதி இல்லை, எஃபர்ட் இல்லை. அப்போ எஃபர்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும் ஆனால் பண்ண மாட்டேன்றான், அப்பயும் இந்த காரியமானது பூர்த்தி ஆகாது. அப்போ இச்சா ஆசை போகணும், எப்படி பண்ணணுன்ற ஞானம் போகணும், பண்ணணும், மூணும் போகணும். இந்த மூணு இருந்தால் தான் காரியத்தை பண்ண முடியும். இதெல்லாம் பெருமாளுக்கு தேவையான்னு கேட்டால் சங்கல்ப கிருத வெறும் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இப்போது எந்த ஒரு விஷயத்தை படைக்கிறதுனாலும் ரெண்டு காரணங்கள் ஒத்துக்கிறான். உபாதான காரணம், நிமித்த காரணம். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசு, உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசு, நிமித்த காரணம்னா எஃபிஷியன்ட் காசு. அந்த மெட்டீரியலை மாத்துறதுக்கு சில நிமித்தங்கள் வேணும். இப்போ மண்ணே பானை ஆகிடாது. பானைக்கு எது காரணம்னு சொன்னால் மண் தான் பானைக்கு காரணம். இப்போ மண்ணே பானை ஆகுமான்னு கேட்டால் மண் பானை ஆகாது. ஆனால் மண் தான் என்னது மெட்டீரியல் காசு, மண் இல்லாட்டி பானை வரப்போகிறது இல்லை. ஸோ ஆக மொத்தம் மண்ணானது பானைக்கு மெட்டீரியல் காசாக இருக்குது. ஆனால் அந்த மண்ணை வந்து பானையாக மாற்றணுமோனோ அதுக்குண்டான காரணம் நிமித்த காரணம் வச்சுக்கலாம். அப்படி எந்த ஒரு வஸ்து இருந்தாலும் வேதாந்தத்தில் உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டு காரணங்கள் தேவை ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு. இப்போ ஜகத்து உண்டாகிறதுக்கு அது மாதிரி உபாதான காரணம், நிமித்த காரணம் என்னன்னு கேட்டால் ரெண்டுமே வந்து பெருமாள் தான், ரெண்டுமே வந்து பரபிரம்மம் தான். அபின்ன நிமித்தோபாதான காரணம் சொல்லுவோம். அபின்ன நிமித்தோபாதான காரணம், அபின்ன அப்படின்னா வேறு வேறு இல்லாத நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பகவானே. அவனும் எப்படி பண்ணுறாங்க, தானே மாறானுங்கிற பிரகிருத்தியை மாறுறது, தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரகிருத்தியானது மாறுறது. அதனால் அந்த மாற்றமானது அவனுக்கு போய் சேராது. இதெல்லாம் பிஷ்டாது வேதாந்தத்தை சேர்ந்தது. அப்போ ஸ்வசங்கல்ப கிருத ஜகதுதய விபவ லயலீல, சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி அதனுடைய மெயின்டெனன்ஸ், விபவ லய சம்ஹாரம், இதை லீலையாக பண்ணக்கூடியவன். ஸ்வச்சந்ததோ ஜகதுப கிருதையே மர்த்திய ஜாத்தக, ஸ்வச்சந்ததான ஆன் இஸ் ஓன் அக்கார்ட், அவனே விருப்பப்பட்டு எப்படி வரான், ஜகத்து உபகிருத்தையே, உபகிருத்தி உபகிருத்தினா ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இந்த ஜகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மர்த்திய ஜாத்தக. ராவணன் வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், வரத்தை வாங்கிட்டான் பிரம்மா கிட்ட, பிரம்மா வரத்தை கொடுத்துட்டார். சுரா வாழலாம் அதான் வேலை, என்ன வரம் கேட்கல யோசிக்காம வரத்தை கொடுத்துருவா, கொடுத்த பிரம்மா காப்பாற்றுறதுக்கு பிரம்மாவில் போகணும்னு இருக்கு. அப்போ தேவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி ராவணனுடைய இது தாங்க முடியல, நீ தான் வந்து காப்பாற்றணும்னு கேட்டப்போ சொன்னார், சரி ஆத்மானம் மனுஷம் மன்னியே, நான் மனித குலத்தில் வந்து பிறக்கிறேன்னு சொன்னார். சொல்லி யாரை சூஸ் பண்ணலான்னு பார்க்குறது, அப்படி என்னோடய அப்பாவா யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா தசரதன் நல்லா இருக்கானே, சரி தசரதனோட குடும்பத்தில் போய் பார்க்கலாம் சூரிய வம்சத்தில் அப்படின்னு. தசரதனுடைய வம்சத்தில் வந்து அவரே சூஸ் பண்ணுறார். ஆனால் நம்மளுடைய பர்த்தெல்லாம் நம்ம கண்ட்ரோலே ஒன்றுமே கிடையாது, எதுவும் நம்ம தோணிச்சுனா தான் ஒன்று எங்கே பிறந்து கொண்டாட்டி நமக்கு நோ கண்ட்ரோல், அடுத்த ஜென்மமோ இது கிடையாது. ஆனால் அவனுக்கு எப்படி ஜகத் உபகிருத்தையே மர்த்தியா ஜாத்தக ஸ்வச்சந்ததக, சரி மனுஷனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அப்படி மனுஷியேஷு சிஷ்டஜன அக்ரேசர வசுதேவ கிருகே அவதீர்ணா, அது எங்கே பிறந்திருக்கார், மனுஷனாக பிறகேன்றதுக்காக ஏதோ ஒரு எதுவுமே ஒரு பேஸ் இல்லாமல் பிறக்கல. மனுஷியேஷு சிஷ்டஜன அக்ரேசர, அக்ரேசரா அக்ரேசரானா ரொம்ப முன்னோடின்னு அர்த்தம், அக்ரேசரான முன்னோடி, ஞானிகளுக்குள் முன்னோடின்னு சொல்லுவாள். அது மாதிரி சிஷ்டஜன சிஷ்டஜனாலே சிரேஷ்டர்கள், சிரேஷ்டர்களுக்குள் முன்னோடியாக இருக்கக்கூடிய வசுதேவ கிருகே அவதீர்ணா, வசுதேவருடைய குலத்தில் பிறந்து தத் குல உச்சித்தே கர்மணி, அந்த குலத்துக்கு உச்சிதமான கர்மணி. ஏன்னா வர்ணாசிரமமானது சாதுர்வர்ணியம் மயாசிரம் சொல்லப்படுற பின்னாடி, அதனால அந்த குலத்துக்கு என்ன உச்சிதமான கர்மணி. அதந்திரிதா, அதந்திரிதானா ஒரு டயர்ட்னஸ் இல்லாமையோ இல்லை ஒரு இஷ்டம் இது இஷ்டம் இல்லாமல் இருக்கிறதோ அது மாதிரிலாம் அதுவும் இல்லாமல், சர்வதா எதின வர்த்தேயம், நான் வர்த்திக்கவில்லை என்றால் மம சிஷ்டஜன அக்ரேசர வசுதேவ சூனோகோ, நான் யாரு மமானா, இப்போ நான் யாராக இருக்கேன், சிஷ்டர்களுக்குள் அக்ரேசரராக திகழும் வசுதேவருடைய பிள்ளையான என்னுடைய வர்த்தம வழியை அகிருஷ்ண விதக சிஷ்டாக ச சர்வ பிரகாரேன, அகிருஷ்ண விதகன்னு போட்டார் அஜ்ஞானின்னு போடல. ஏன்னா கர்மயோகம் பண்ணுறவாளுக்கும் ஒரு பேசிக் ஞானம் உண்டு, ஆத்மா வேறு சரீரம் வேறு ஞானம் உண்டு, ஆனால் பூர்த்தியாக அது அவளுக்குன்னு அடையலை, ஆத்மாவோட சொரூபம் பூர்த்தியாக இதுதான்ற அளவுக்கு அது ஞானம் ஏற்படலை. கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா ஹோல் WHOLE, அகிருஷ்ணம்னா இன்கம்ப்ளீட்னு அர்த்தம்,
இன்கம்ப்ளீட் ஞானத்தை உடையவா சிஷ்டாக ச சர்வ பிரகாரேன அயமேவ தர்மஹா. இதுதான் தர்மம். எது கிருஷ்ணன் பண்ணுறதா தர்மம், ஒரு காரியம் பண்ண வேண்டாம். இது அனுவர்த்தந்தே தேச்ச ஸ்வ கர்த்தவிய அனனுஷ்டானேன அகரே அகரணே பிரத்யவாயேன ச ஆத்மானம் அனுபலப்ய நிற நிறைய காமினோ பவேயு. அவன் என்ன பண்ணுவா, அவளுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாததுனால பிரத்யவாய பாபம் அவளுக்கு வந்து சேரும். ஏன்னா கடமையை கர்மாவை பண்ண பிரத்யவாய பாபம் வந்து வந்து சேரும். அது தவிர ஆத்மானம் அனுபலப்ய தன்மை அடையாமல், ஆத்ம ஞானத்தை பூர்த்தியாக அடையாமல், ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படாமல், நிறைய நிறையனா ஏற்கனவே பார்த்தோம், நிறையனா நரகம், நிறைய காமினகனா நரகத்தையும் சென்று அடைவார்கள்னு. அதனால் நான் என்னுடைய கர்மாவை பண்ணுறேன்றார். அடுத்து இன்னொரு காரியம்னு சொல்கிறார், இன்னொரு காரணம்னு சொல்கிறார். உத்சீதேயு இமே லோகாக ந குறியாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாக பிரஜாகா. முதல்ல அர்ஜுனன் பிரதம அத்தியாயத்தில் சொன்னான், என்ன சொன்னான்னா, யுத்தம் பண்ணி இவெல்லாம் இறந்து போயிட்டா அப்படின்னா ஜாதி தர்மமானது போயிடும், ஸ்திரீஹி நஷ்டாக பவேஹின்னு சொன்னால் ஸ்திரீகள் நஷ்டமாயிட்டா ஒரே சங்கரமாயிடும் அப்படின்ட்டான். சங்கரம்னா மிக்சர், எல்லாம் கலந்து கட்டி இருக்கிறது சங்கர அப்படின்னா. அப்போ அதே காரணமாக சொல்கிறார், உத்சீதேயு இமே லோக்காக, இந்த லோகமானது என்னாகும், நஷ்டமாயிடும். எப்போ ந கர்ம அகம் ந அகம் கர்ம ந குறியாம் சேத், நான் கர்மாவை செய்யாமல் போனால் இந்த லோகமே நஷ்டமாயிடும். சங்கரசிஜ கர்த்தாகம், ஒரே குழப்பமாயிடும். ஏன்னா வர்ணாசிரம தர்மம் எதுக்கு இருக்குன்னு கேட்டால் அவாவாளுடைய பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பிறப்பு எதை ஏற்பட்டிருக்கு, கர்மா ஏற்பட்டிருக்கு, கர்மாவை பேசிஸ் பண்ணியிருக்கு. அப்போ அப்போ அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வர்ணத்தில் ஒவ்வொருத்தருக்கு பிறப்பு ஏற்படுறது, அந்த குணங்களுக்கு காரணம் கர்மாவாக இருக்குது. ஸோ ஒரு ஜென்மாவில் ஒருத்தர் இந்த குணங்கள் ஓங்கி இருந்தால் இந்த வர்ணம், அவரே அடுத்த பிறவியில் வேறு வர்ணத்தில் பிறக்கலாம். ஸோ சைக்கிள் தான் அது. பொதுவாக இன்றைக்கி என்ன குழப்பம் கேட்டால், ஸ்திரீகளுக்கெல்லாம் இதுதான் இந்த கிறிஸ்டியன் பிலீஃப்னால இந்த ஒரு ஜென்மா தான், இதில் நம்ம பொம்மநாட்டியாக இருக்கோம், நமக்கு எல்லா இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டுருக்கு, அதனால் வி வில் ஃபைட் நடந்துட்டுருக்கா. நான் நினச்சிட்டு எல்லா லோகத்தில் கோலாகலம் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படி இல்லை, ஸ்திரீனா கூட இந்த ஜென்மா தான், போன ஜென்மத்தில் புருஷாலாக வந்துருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் புருஷாலாக பிறக்கலாம், இல்லை இந்த விதத்தில் புருஷாலாக இருக்கிறப்ப அடுத்த விதத்தில் ஸ்திரீயாக பிறப்பா. ஆனால் இதில் ஒன்றும் நம்ம அந்த ஞானம் வந்துட்டுனா ஓரளவுக்கு ஆக்ரோஷம் குறைஞ்சிடும். இல்லை இல்லை, வெஸ்டர்ன் தாட் மாதிரி இது ஒரு ஜென்மாதான், நான் இதை பிறந்துட்டேன் என்னோடய ரைட்ஸ் எல்லாத்தையும் அடைவேன்னா, போன காசுலேயே பார்த்தோம் நமக்கு எது சுதந்திரம்னா என்னன்னு முதல்ல தெரியல. வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு ஐடியாவே இல்லை. எது நம்மளை இயக்கிறது நமக்கு முதல்ல தெரியல, நம்ம தான் இயக்குறோமா இல்லை நம்ம இயங்குறோமா நமக்கு தெரியல. முதல்ல தெரியாதப்போ ஸ்வேச்சையாக நடந்துக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்வேச்சையாக நடந்தால் இந்த மாதிரி மார்க்கத்தில் போக முடியாது, திருப்பி திருப்பி கீழே தான் விழப்புறோம் அப்படின்னு சொல்ல போகிறார். அதில் ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது, அதுக்காக சும்மா ஒரு சேஞ்சுக்காக சொல்கிறேன். புருஷா ஸ்திரீகளுக்கு எப்பயும் இந்த ராகிங் உண்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ராகிங் பண்ணிட்டே இருப்பா. அப்போது ஒரு சமயம் என்ன பண்ணால், பொம்மநாடிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு தீர்மானம் பண்ணால், இந்த மாதிரி வந்து அடுத்த தென்பத்துலேயும் எங்களுக்கு இதே கணவன்களே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல எண்ணம் தான் அவளுக்கு, இதே கலவரில் கிடைக்கும்னு சொன்னால் பிரம்மாக்கிட்ட பெட்டிஷன் போட்டால் பிரம்மா வந்து ஓகேன்ட்டார், சரி ஓகேன்னு. இது நாரதை வந்து கலகம் பண்ணிட்டார், புருஷாலெலாம் தெரிஞ்சு போயிடுது, என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டே தெரியுமா உங்களுக்கு, அடுத்த திருமணத்தில் இவா தான் உங்களுக்கு ஒய்ஃபாக வரப்போறா அப்படின்ட்டு. என்னடா பண்ணுறது, இவெல்லாம் ஒரே குழப்பம் எடுத்து, அடுத்த திருமணத்தில் இவாலே இவா எப்படா சமாளிக்கிறதுன்னு இவாலாம் கான்ஃபரன்ஸ் போட்ட முடிவு பண்ணால் ஒன்றும் வர முடியல. அப்போ ஒருத்தர் சொன்ன அது மாதிரி பண்ணலாம், நம்மளும் பிரம்மாக்கிட்ட போகலாம் போயிட்டு, மாதிரி அது நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இன்னும் ஒரு கண்டிஷன் தான், அடுத்த ஜென்மத்தில் எங்கள் அம்மாவே தான் அவளுக்கு மாமியாராக வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவள் வாபஸ் வாங்கிட்டான், வேண்டாம் அப்படின்ட்டு வேடிக்கை சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிறது வச்சுக்கோ. இதுக்கானா ஏதோ ஒரு ஒரு சேஞ்சுக்காக சொன்னேன் இப்போ. அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லா ஜென்மத்திலும் நம்ம இதே மாதிரி தான் இருப்போம்னு கேரண்டி கிடையாது. ஏதோ புண்ணிய வசமோ பாப்ப கர்மாலையோ அந்த ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜென்மாவில் நம்ம வந்து நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அடுத்த ஜென்மா இருக்க போகிறது. அதனால் ஒரு புருஷனாக பிறந்தால் புருஷனாக இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது, ஸ்ரீயாக பிறந்தால் ஸ்ரீயாக இருக்க அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன சொல்லாருன்னா, அப்படி இருக்கக்கூடியவா சங்கரசிச்ச கர்த்தா, இப்போ ஃபிக்ஸடாக இருந்தால் தான் இந்த வர்ணத்தில் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவளுக்கு இதுதான் கர்மான்னு ஃபிக்ஸடாக இருந்தால் தான், அப்பப்போ அதில் பிறக்கிறவா என்ன பண்ணுவா, அதை அனுஷ்டானம் பண்ணுவா போயிட்டு இருக்கேன்.
அப்போ ஒரு ஒரு வாட்டியும் ஒருத்தர் போய் இதை சூஸ் பண்ணணும்னா கன்ஃபியூஷன் ஆகும் லோகத்தில். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவேன், நானே இதே பண்ணுறேன் எல்லாம் ஒரே பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால சங்கராசேஜ கர்த்தாசியாம், நானே நீ சொன்னிய ஒரு கேவோஸ் ஃபர்ஸ்ட் இதில் அந்த குழப்பத்துக்கு நானே காரணமாயிடுவேன். உபஹன்யாம் இமாஹா பிரஜாஹா, இவாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இவாள ரூயினுக்கு நானே காரணமாயிடுவேங்கிறார். அகம் குலோச்சிதம் கர்ம நச்சேத் குறியாம், இப்படி நான் எனக்கு என்னுடைய குலத்துக்கு உச்சிதமான கர்மாவை நான் பண்ணாட்டி ஏவமேவ சர்வே சிஷ்டலோகாக மதாச்சார ஆயத்த தர்ம நிச்சயாக அகரணாதேவ உத்சீதே உத்சீதேயு. என்னுடைய ஆச்சாரத்தையே மேற்கோள் காட்டி நான் இன்றைக்கி வச்சுட்டுருக்கோம். சிஷ்டாச்சாரம் தான் நமக்கு தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சிஷ்டாச்சாரம் வந்து ரொம்ப பிரதானம். நமக்கு ஒரு நாள் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த எப்போ பண்ணுறது தெரியலனா, சிஷ்டாலாம் யார் இருக்காளோ அவள் எப்போ அனுஷ்டானம் பண்ணாலோ அதை பார்த்து ஒன்றும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. தர்மசாஸ்திரம் அது ஸ்கோப் கொடுக்கறது. அன்ரிட்டனாக இருந்தால் கூட ஏன்னா தர்மசாஸ்திரமானது ரிட்டன், ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் கோகுலாஷ்டமி இருக்குது, இல்லை ஸ்ரீராமி வருது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்போ வருதுன்றது ரொம்ப பொங்க பானை இன்றைக்கி வைக்கிறது இது மாதிரிலாம் இருக்க வச்சுக்கோ, இதெல்லாம் என்ன ஒரே குழப்பமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது இப்படியா அப்படியான்னு அவாவா பரம்பரை பிரகாரம் மாறுறது. மேலையார் செய்வனைகள் சொன்னாங்க, அது மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரி மேலையார் செய்வனைகள் வச்சு சிஷ்டாச்சாரம் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு பண்ணலாம். தர்மசாஸ்திர வச்சனமே இருக்குது, ஏன்னா அது ஒரு இதில் வந்துட்டுருக்கு, அதுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் இல்லாமல் போகலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அவள் பார்த்துட்டு வரதுனால அதை பார்த்து பண்ணலாம்னா ஒரு தீர்மானம் பண்ணுறேன். ஏன்னா தர்ப்பணம் பண்ணுறது முன்னாடியே எவ்வளோ குழப்பங்கள் வரும், ப்ராக்டிக்கலாக தீரி ஒன்று சொல்லும் ஆனால் ப்ராக்டிஸ்ன்னு நினச்சி தான் ஏகப்பட்ட குழப்பம். அப்போ என்னுடைய ஆச்சார ஆயத்த தர்ம நிச்சயாக என்ன பண்ணுவா, அகரணாதேவ உத்சீதேயு, அதை பண்ணாமே அவள் நஷ்டமாக போகலாம், நஷ்டா பவேயு. சாஸ்திரிய ஆச்சாரானாம் அபாலநாத்து சர்வேஷாம் சிஷ்டகுலானாம் சங்கரஸ்ய ச கர்த்தாசியாம் அப்படின்னு பகவானே கவலைப்படுறான். இதை மாதிரிலாம் ஆயிடும்னா தானே கவலைப்படுன்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன ஆகும்னா குழப்பம் ஆகிடும். அத ஏவ இமாஹா பிரஜாக உபன்யாம், அதனாலேயே இவர்களையும் அழித்து விடுவேன், அழிவதற்கு காரணமாக ஆகிவிடுவேன். ஏவமேவ துவமபி, நீ யாரு சிஷ்டஜன அக்ரேசர பாண்டுதனையா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லலாம். சரிப்பா நீ பகவான், நீ சிஷ்டஜன இதில் பிறந்திருக்க, எனக்கு என்ன போச்சு, நான் விட்டுட்டு போகிறேன்னு என்ன விடன்னு கேட்கலாம், என்னை யாரு ஃபாலோ பண்ண போகிறான்னு கேட்கலாம் இல்லையா. எனக்கெல்லாம் யாரும் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது ஃபேஸ்புக்லேயோ இதுலையோ, நான் மாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறேன். நீ என்ன பரமாத்மா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டால் நீ யாருன்னு சொல்கிறார், சிஷ்டஜன அக்ரேசர பாண்டுதனையா. பாண்டு எல்லாமே அவாவா வர்ணாசமுத்திரத்தை பண்ணவா, அந்த சமயம் வரைச்சே அவள் வானப்பிரஸ்தனாக போயிடுறான் இல்லையா. அது மட்டும் இல்லை, யுதிஷ்டிர அனுஜகான்னு போட்டுண்டார். யுதிஷ்டன் வந்து தர்மாத்மா. காவியங்கள்லாம் வாசிக்கணும், அதில் வந்து கிராத்த அர்ஜுனியை மறைச்சு கிராத்த அர்ஜுன, கிராத்தனா சிவன் வரார், அர்ஜுனன் இருக்கான், ரெண்டு பேரும் நல்ல வாதம் நடக்கிறது, போர் நடக்கிறது. அப்போ முதல்ல திரௌபதி வந்து சொல்கிறார், நீ இந்த மாதிரி யுதிஷ்டரை பார்த்து கேட்குற ராஜ தர்மமாக அது, அவன் தான் பண்ண கண்டு கேட்கக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சத்ரி தர்மம் இல்லைன்னு கேட்கச்சு சமாதானம் சொல்கிற போகக்கூடாதுன்றேன்னா தர்மத்தை மீறக்கூடாதுன்றும் அவருடைய முக்கியமான குறிக்கோளே அவர். அதனால தான் அந்த சூது எத்தனை விஷயங்கள் நடந்த போவோம் தர்மத்தை மீறக்கூடாதுன்னு அவர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அர்ஜுனனை யுதிஷ்டரையும் துரியோதனனும் ஒரு வாட்டி என்ன பண்ணாலும் பகவான் வந்து ரெண்டு பேரையும் இப்போ லோக்கத்தில் சும்மா லோக்கத்துக்கு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரான். அப்போ யுதிஷ்டர் வந்து போயிட்டு வந்தார். முதல்ல போயிட்டு வந்தால் கிருஷ்ணர் கேட்டார், என்ன யுதிஷ்டர் லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னால் எல்லாம் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் குறவில்லை, எல்லாம் நல்லவாலாக இருக்கா, சௌக்கியமாக இருக்கா, நல்லதையே சொல்லியிருந்தாரான். அடுத்து துரியோதனம் போகிறான். துரியோதனம் போயிட்டு இருந்தால் அவன் சொல்கிறான், எல்லாம் தண்ட பசங்க எவரும் ஒன்றும் யோக்கியம் இல்லை, எல்லாம் அயோக்கியம் இருக்கா அப்படின்ட்டு. பார்க்கப்பட்டது ஒரே லோகம், ஆனால் பார்வை வேறு மாதிரியா இருக்குது. ஏன்னு கேட்டால் அவருடைய இதில் அவர் சுவாபாவிகமாக அவருக்கு அந்த தர்மத்திலே நியாயத்தில் இருந்ததுனால எல்லாமே நல்லதாகவே அவருக்கு பட்டது, இவனுக்கு அது மாதிரி படலை. அப்படிப்பட்ட யுதிஷ்டிர அனுஜா, அந்த யுதிஷ்டிரனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனஹா சன்னு சிஷ்டதையா எதி ஞானிஷ்டாயாம் அதிகரோஷி ததஹ துதாச்சார அனுபர்த்தினஹ அகத்னவிதஹ சிஷ்டாஹ ச முமுக்ஷவஹ ஸ்வாதிகாரம் அஜானந்தஹ கர்மனிஷ்டாயாம் அனதி குருவந்தஹ வினஷேயுஹு.
என்ன பண்ண உனக்கு ஞான யோகத்தில் அதிகாரம் இருந்தும் அதிகரோஷி அதில் நீ செல்வாயானால் ததக தொத ஆச்சார அனுவர்த்தினா சரிப்பா அர்ஜுனன் ஞான யோகத்துக்காக சண்டை போடாமல் போகிறான்னு அவளுக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணுவா தகவல்னு அவளுடைய இதையும் போட்டுட்டு பின் தொடர்ந்து வந்துடுவா. எதுக்காக பண்ண அவளுக்கு தெரியாது. அதனால் அகிருஷ்ணவிதா சிஷ்டாகாச்ச முமுக்ஷவா சுவாதிகாரம் அஜானந்தா அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்போ பெரியவா தான் சொல்லணும், இல்லை நீ உனக்கு கர்மயோகம் தான் ஏற்றுது, நீ கர்மயோகத்தையே பண்ணு அப்படின்னு சொல்லணும். சரி நீங்கள் பண்ணலீங்கன்னா சரி நானும் பண்ணுற பாருன்னு அவள் பண்ணி காட்டணும். அதுக்காக தான் கர்மனிஷ்டாயாம் அனதி குருவந்த வினஷ்யயு அத வியபதேஷியன விதுஷா கர்மையேவ கர்த்தவியம். வியபதேஷியான ஒரு ரெகக்னைஸ்டு பர்சன், அப்படிப்பட்டவரால் கர்மாதான் செய்யப்பட வேண்டும்னர். இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்கிறார், சக்தாக கர்மணி அவித்வாம்சக யதா குருவந்தி பாரத குறியாத் வித்வாம்சக ததா சக்தக சிகீஷு லோகசங்கிரகம். லோகசங்கிரகம் முன்னாடியே பார்த்தோம், லோகசங்கிரகம் தான் லோகத்துக்கு ஒரு மேன்மை. அந்த லோக மேன்மையை சிகீஷுன்னா விரும்புகிறவர்களாய் என்ன பண்ணும், குறியாத் யாரு வித்வாம்சக. இந்த இடத்துல வித்வாம்சக அவித்வாம்சு சொல்லிருக்கார். இந்த இடத்துல வித்வாம்சகனா ஞான யோகத்துக்கு அதிகாரம் உள்ளவர்கள், அவித்வாம்சகனா அந்த அளவுக்கு ஒன்றும் பக்குவப்படலை, கர்மயோகத்துக்கு தான் அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி சக்தாக கர்மணி அவித்வாம்சகனா கர்மயோகிகளாக இருக்கக்கூடியவா எப்படி கர்மா பண்ணுவாளோ ஈடுபாடோட, யதா குருவந்தி பாரத ததா ததா சக்தக அப்படியே ஈடுபாட்டோடு செய்யணும். ஏன்னா ஈடுபாடு எல்லாம் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், ஒரு உதாசீனா பண்ணாலும் லோகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் அவா எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி நீயும் பண்ணு அப்படிங்கிற. அவித்வாம்சகனா யாரு, ஆத்மனி அகிருஷ்ண விதா, இன்னும் ஆத்ம ஞானத்தை முழுதுமாக அறியலை, அதுக்காக முயற்சிக்கல. கர்மணி சக்தாக கர்மணி அவர்ஜனீய சம்பந்தாக விடாமல் பண்ணுறாத, மிகுந்த ஈடுபாட்டோட பண்ணுறவா. ஆத்மனி அகிருஷ்ண வித்தையா தது அபியாச ரூப ஞான யோகே அனதிகிருத்தாக. ஆத்மாவை ஆத்ம ஞானம் பூர்த்தியாக தெரியாததுனால அதனால் அதுக்கு அபியாச ரூபமாக இருக்கக்கூடிய ஞான யோகத்தில் அதிகாரம் இல்லாதவா. கர்மயோகாதிகாரினக கர்மயோகமேவ யதா ஆத்ம தர்ஷனாய குருவதே. எப்படி அவள் என்ன பண்ணுறா, இதுவும் ஆத்ம தர்ஷனத்துக்கு ஒரு வழிதான்னு நினச்சிட்டு ஈடுபாட்டோட பண்ணுறா இல்லையா. ததா ஆத்மனி கிருஷ்ண வித்தையா கர்மணி அசக்தா ஞானயோகாதிகார யோகியா அப்படி வியபதேஷியா சிஷ்டா. அதே மாதிரி கர்ம ஆத்மனி கிருஷ்ண வித்தையா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களும் லோகரக்ஷணார்த்தம் இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக ஸ்வ ஆச்சாரேன சிஷ்டலோகானாம் தர்ம நிச்சயம் சிகேஷு. என்ன பண்ணும் கேட்டால் இதுதான் தர்மம், இதுதான் ஆத்மம்ன்றத பண்ணி காட்டணும் ப்ராக்டிக்கலாக. சிகேஷுன விரும்புவர்களாய் கர்மயோகம் ஏவ குறியா கர்மயோகத்தையே செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டால் இன்னொரு காரணம் சொல்கிறார், நான் புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மானி வித்வான் யுக்த சமாச்சரன்னு. ஏன்னா திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், புத்தி பேதம்னா அவளுக்கு குழப்பம் ஏற்படும். ஒரு வாட்டி ஒன்று சொல்கிறார், இந்த வாட்டி ஒன்று சொல்கிறார், பண்ணுறார் பண்ணலைன்னா பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டால் பண்ணணும். நான் புத்தி பேதம் ஜனயேத் புத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. யாருக்கு, அஞ்ஞானாம் கர்மசங்கினாம் கர்மயோகம் செய்யக்கூடிய இன்னும் ஞான யோகத்துக்கு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஜோஷையே சர்வகர்மானி எல்லா கர்மத்தையும் பண்ணு. யாரை பண்ணணும், வித்வான் யுக்தக சமாச்சரன்னு அதில் ஈடுபட்டவனாய் செய்ய வேண்டும்னர். அஞ்ஞானாம் ஆத்மனி அகிருஷ்ண வித்தையா ஞான யோக உபாதான அசக்தானாம் முமுக்ஷூனாம். ரொம்ப முக்கியம், திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இந்த கர்மயோகம் ஞான யோகம் எல்லாமே யாருக்குன்னு கேட்டால் முமுக்ஷுகளுக்கு தான். முமுக்ஷுல மோட்சத்தில் இச்சை இல்லாட்டி கர்மயோகன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, ஞானயோகன் பேச்சுக்கு இடம் கிடையாது. முமுக்ஷு மோட்சத்தில் இச்சை இருந்தால் தான் இதெல்லாம் வருது. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்மசங்கினாம் கர்மயோகம் செய்பவர்களுக்கு அநாதி கர்ம வாசனையா கர்மணி ஏவ நேதத்வேன கர்மயோகாதிகாரணாம் கர்மயோகாத் அந்யதா ஆத்மாவலோகனம் அஸ்தி இதுனா புத்தி பேதம் ஜனயேத். சரி எதுக்காக அவளை கர்மா பண்ணுறா, அனாதி கர்ம வாசனையா கேள்வி சொல்லப்படா. ஏன் கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கானா, அனாதி கர்ம வாசனை இருந்துகிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு கர்மா விட்டு வர முடியாது. இல்லை கிருஷ்ணர் ப்ராக்டிக்கலாக வழி சொல்கிறார், அதாவது கர்மயோகம் வழி ஞான யோகம் வழினா எல்லாருக்குமே என்ன தோணும்னா ஏதோ ஒரு ஈஸியாக இருக்குள்ள எடுத்துக்கலாம் தோணும். ஆனால் ஞான யோகம் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா அனாதி கர்ம வாசனை, அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லையா, அந்த நாய் ஒன்று இருந்தது கல்யாண சத்திரத்துக்கு வாசலில்,
போட்ட எச்சரையெல்லாம் சாப்பிட்டுன்றது ஒரு நாள் தெரியும் வைராகம் ஏற்பட்டுருது, போகிற இதோட ஞானம் ஏற்பட்டுருது, இனிமேல் இந்த பக்கமே வருதுன்னு அப்பக்கம் தெருக்கு போச்சு. ஆனால் என்னாச்சு, அப்படி ஞானம் வைராக்கியம் பிறந்தானே பிறக்கல, அந்த இலை போட்ட சத்தம் கேட்டவுடனே பாஞ்சடிச்சுன்னு ஓடுறது. அது மாதிரி அவ்வளவு கொச்சையாக இல்லையாட்டி கூட எல்லாருக்கும் வாசனை இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வாசனையானது ஒரு சீக்கிரம் போகாது. என்னதான் முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி பண்ணால் கூட அந்த வாசனையானது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு உத்பூதம், அது வெளில வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு வச்சுக்கோ, அது வந்தே தீரும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அது போகிற வரைக்கும் கர்மாவாக பண்ணுறது தான் சிறந்தது. அதனால் அனாதி கர்ம வாசனையாக கர்மணியேவ நியத்தத்வேன கர்மயோகாதிகாரணம் கர்மயோகாத்து அந்நதா ஆத்மாவலோக நம்ம அஸ்தின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போயிட்டு கர்மாவை பண்ணலாம், கர்மாலாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டவ தான் பண்ணுறது, நம்ம மேலோட்டமாக இருக்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்போ என்ன அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், ஓ நம்மளாம் நமக்கு இன்ஃபீரியர் பண்ணுறதுக்கு நமக்கு வேண்டாம், நம்ம வந்து ஞானயோகத்துக்கே போகலான்ட்டு. ஆனால் ஞானயோகம் அவளால் பண்ண முடியாது. என்ன பண்ணுவா, இதை விட்டு அங்கேயும் வந்து இதோபி பெஸ்டாக ததோபி பெஸ்டாகனு சொல்லுவா, இங்கேயும் போச்சு அங்கேயும் போச்சு. ரயில்வேலாம் க்யூ நின்று வச்சுக்கோ, சம்டைம்ஸ் நம்ம நிற்கிற க்யூ பெருசாக இருக்கும் தெரியும், அப்புறம் ஒரு க்யூ முன்னாடி போயிட்டே இருக்கும், சரி நான் அந்த க்யூ சின்னதாக இருந்து அங்கே போய் நிற்போம், கடைசியில் பார்த்தா இது முன்னாடி போயிடும், அப்போ இந்த இடமும் போச்சு அந்த இடமும் போச்சுன்ற மாதிரி கதையாக லோகத்தில் நிறையா நடக்கிறது உண்டு. டிராஃபிக்கில் எங்கேயா போய் ஒரு லேன் நம்ம தோணும் சீக்கிரம் போகிறதேன்ட்டு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டோல் பூத்துலாம் போச்சே தெரியும், அங்கெங்கே மாறி நேரம் போகிற நம்ம இருக்கிற க்யூ போயிடும். கடத்தில் அது மாதிரி தீர்மானமாக ஒன்றத்தில் போகணும் அவள், அதனால் கர்மயோகத்துக்கு அவள் எலிஜிபிலிட்டி இருந்தா அவள் கர்மயோகத்தில் தான் போகணும். அதை பெரியவா தான் சொல்லித்தரணுங்க. கிம் தருகி ஆத்மனே கிருத்ன வித்தையா ஞானயோக சக்தா அப்பி பூர்வோக்தரீத்யா. ஏன் இவ்வளோ டவுட்னு கேட்டு வச்சுக்கோங்க, ஏன் தான் ஞானயோகத்துக்கு எலிஜிபிளாக இருக்கானே, நான் எது திருப்பி கர்மயோகம்னு கேட்கலாம், அதுதான் எங்கள் கேள்வியே. திருப்பி திருப்பி எல்லாமே அங்கே தான் போகிறது. நான் ஞான யோகத்தை எடுத்துக்கிறேன், சண்டை வேண்டாம் விட்டுடுன்னு சொன்னால் நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு சண்டை போடுற கிருஷ்ணன், சண்டை போட்டு தான் ஆகணும்ன்ற. ஏன்னா ஞான யோகத்துக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட கர்மயோகத்தையும் பண்ணு. ஏன்னா லோகத்தில் அது தெரியாது அவனுக்கு, எதனால் நீ கர்மா பண்ண தெரியாது. உனக்கு ஞான யோகம் ஏற்பட்டுறதுன்னா எதுவும் பேட்ஜ் கட்டி கொடுக்க போகிறதில்லை, நீ ஞான யோகியம் எல்லாம் தெரிய போகிறதில்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு அதிகாரம் இருந்தால் கூட நீ பூர்வோக்த ரீதியாக கர்மயோக ஏவ ஞான யோக நிரபேட்ச ஆத்மாவலோகன சாதனம் இது புத்தியா யுக்தா கர்மையேவ ஆச்சரண்ணு. கர்மயோகமே ஞானயோக நிரபேட்சையா ஆத்ம அவலோகன சாதனம், நீங்கள் அதையே பண்ணிட்டு வரலாம், கர்மயோகத்திலேயே ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரண்ணு சர்வ கர்மசு அகிருஷ்ண விதாம் பிரீத்தின் ஜனையே, அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்து அப்படின்னார். அத கர்மயோகம் அனுஷ்டிதா விதுஷா அபிதுஷ விசேஷம் பிரதர்ஷன்னு கர்மயோகாபேட்சினம் ஆத்மன அக்கர்த்தித்வ அனுசந்தான பிரகாரம் உபதேசதி. இப்போ ஒரு க்வெஸ்சன் வருது, அப்போ அப்படி பண்ணுறதா இருந்தால் கர்த்தத்வத்தை எங்கே விடுறது? இப்போ இது பெரிய விசாரம் சாஸ்திரங்களில், கர்த்தத்வம் உண்டா இல்லையா? கர்த்தத்வம்னா ஏஜென்சி. இப்போ நம்ம நினைக்கலாம் என்ன டவுட் இருக்குது இல்லை, கர்த்தத்வம் வந்து எல்லாருக்கும் இருக்குது, நம்மளே இருக்குது, நம்மளே ஏஜென்ட்னு நினைக்கலாம். ஏஜென்சினா புரியறது இல்லையா, ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு வாட் இஸ் த ப்ரைமரி மோட்டிவ்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு எவ்வளவோ காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம், எதனால் பண்ணுறோம் அந்த காரியங்கள்லாம், நமக்கு பண்ணணும்னு தோன்றது, அப்போ ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து ரிசால்வ் பண்ணுறது பண்ணலாம் அப்படின்னு காரியத்தில் பிரவர்த்திக்கிறது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாம தான் ஏஜெண்டாக இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 90% மேலே இருக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம்தான் அதை ப்ராம்ப்ட் பண்ணுறது. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு தெரிஞ்சுக்கணும், நாம தான் யாருன்னு முதல்ல தெரியாது, நாம நம்மளோட ஆசைகள் இல்லை, நாம நம்மளுடைய கோபம் இல்லை, தாபம் இல்லை, அதெல்லாம் நம்ம இல்லை. அப்படி தள்ளி வச்சுட்டு பார்த்தா தான் இப்போ க்வெஸ்சன் வருது, இப்போ யார் காரணம் எல்லா கர்மாவை பண்ணுறதுக்கும் கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் ஆசைகள் இதெல்லாம் தான் ஆக்சுவலாக காரணமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு எந்த வித ஆசையுமே இல்லைன்னா அவர் எங்கேயுமே போக மாட்டார், இங்கே போகணும் அவசியமே இல்லை. எதுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணுறோம், அப்போ நம்ம ஏதோ ஒன்று இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். அப்போ இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்குது, அடையணுன்ற எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் இல்லாட்டி யாராவது எங்கேயாவது போவாளா? போக போகிறதில்லை. எப்படி வந்து ஒரு ஏரியோ இல்லை சமுத்திரமோ பூர்த்தியாக இருக்கச்சு, அதை அதை விட்டு வெளில போக போகிறதில்லை, அங்கேயே இருக்க போகிறது. அது மாதிரி அதான் அவாப்த சமஸ்த காமன் சொன்னது.
அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்குச்சு, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், இந்த சரீரம் சாஸ்திரம் இதெல்லாம், அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தா நமக்கு புரியாது, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் சரீரத்துக்கே தானே இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதனால் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய குணங்கள் சத்த ரஜஸ் தமஸ். இந்த சத்த ரஜஸ் தமஸ் குணங்களில் மாற்றம் ஏற்பட்டது வச்சுக்கோ, சரீரமானது ஏற்ற மாதிரி இயங்கிறது இல்லை, நாம தான் இயங்குகிறோம் சரீரத்தை, நாம தான் இயங்குகிறோம்னு சொல்லிட்டா அப்போ எப்பயுமே ஒரே மாதிரி இயங்கணும் நம்ம, கரெக்டாக? நாம தான் இயங்குகிறோம், குணங்கள்லாம் இயங்கலன்னு சொன்னால் என்ன பண்ணணும், எப்பயும் ஒரே மாதிரி இயங்கணும். அப்படி முடியறதா? இல்லை, நாமளே தான் இருக்கோம். காலத்தால் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை, ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டா நம்ம நம்மளோட இதுவே வேறையாக இருக்குது, ஒரு விஷயத்தை அடையாமல் போனால் நம்மளோட சுபாவம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ மாறிண்டே இருக்குது நம்மளோட சுபாவம். அப்போ யார் இயக்கிறான்னு கேட்டால், இப்போது ஒரு பிரின்சிபலாக இல்லை நிறைய பிரின்சிபல்னு கேட்டால், இது பெரிய விசாரம் சாஸ்திரத்தில், ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டா இல்லைன்னா விசாரம், பெரிய விசாரம். அப்படி கேட்டால் சாங்கியன், சாங்கிய யோகம், சாங்கியத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆத்மாவுக்கு வாஸ்தவத்தில் கர்த்தத்துவம் கிடையாது, ஆத்மா இஸ் நாட் அன் ஏஜென்ட். அப்போ எதுக்கு ஏஜென்சி இருக்குன்னா, இந்த சரீரத்துக்கு தான் ஏஜென்சி தானே இருக்கு. இந்த சரீரம் பண்ணக்கூடிய காரியங்கள்னால கட்டுப்பட்டு இந்த ஆத்மா இருக்கு, அது ஒரு பெரிய விசாரம். இந்த சரீரம் பண்ணக்கூடிய காரியங்கள்னால தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதனுடைய பாசிட்டிவோ நெகட்டிவோ கொண்டு போய் ஆத்மாவுக்கு சமர்ப்பிக்கிறது. ஆத்மா என்ன நினைக்கிறது, ஒரு அஞ்ஞானத்தில் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அது சந்தோஷப்பட்டு, வாஸ்தவத்தில் அதை படலை, வாஸ்தவத்தில் பண்ணலை. எதனால கேட்டால், ப்ராக்சிமிட்டி, ப்ராக்சிமிட்டி. இப்போ கரண்ட் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கரண்ட் இருந்தால் வாஷிங் மிஷின் ஓடுறது. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், எது ஓட்டிட்டு இப்போ வாஷிங் மிஷினு, கரண்ட்டாக வாஷிங் மிஷினை கேட்டால் ரெண்டுத்தினுடைய ஒரு சம்பந்தம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மொத்த இதுவும் இருக்கிறது வாஷிங் மிஷினில் தான். கரண்ட்டில் வச்சுக்கோங்க, அப்போ கரண்ட்டை வேற எங்கேயா விட்டால் அதுவும் வாஷிங் மிஷின் மாதிரி ஓடணும், அது வாஷிங் மிஷின் மாதிரி ஓடுறதா ஓடலை. ஒரு கிரைண்டரில் விட்டேன்னா அது கிரைண்டர் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும், வாஷிங் மிஷின் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ இந்த ஜீவாத்மாவோட ப்ரெசன்ஸில் இந்த பிரகிருத்தியானது தானே இயங்கிறது அப்படின்னு சாங்கியனுடைய வாதம். ஜீவாத்மாவோட மேயர் ப்ரெசன்ஸ் இருந்தால் போகிறோம், அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் போகிறோம். ஆனால் இயங்கிறது எதனால், குணங்களுடைய தாரதமியத்தினால, தாரதமியம்னா டிஃபரன்ஸ்னால. சத்துவகுணம் ஓங்கியிருந்தால் சரீரமானது சாத்விகமாக இருக்கும், ரஜோகுணம் ஓங்கியிருந்தால் ராஜசிகமாக இருக்கும், தமோகுணம் வந்து தாமசிகமாக இருக்கும். இப்போ இதை ஒத்துல என்ன கஷ்டம் வருதுன்னா, அச்சேதனமாக இருக்கக்கூடிய குணங்கள் தானே ஆப்பே பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இவன் ஏதாவது பிரவர்த்திக்க முடியும்னா, இவனை பிரவர்த்திக்கிறதுக்கு வகையும் கிடையாது, ஈ கனாட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ மோக்ஷனா எப்படா வரும்னு கேட்டால், இட் பிகம்ஸ் இட்ஸ் லெஃப்ட் சான்ஸ். அதாவது டிஸ்எங்கேஜ்மெண்ட் இருக்கணும், டிஸ்எங்கேஜ்மெண்ட்னா கேள்றது, எப்போ பை சான்ஸ் ரொட்டேஷனில் எப்பயோ இந்த இல்லை அவன் ஏதோ பண்ணுறான் வச்சுக்கோ, அவன் அதான் சாங்கியம் சொல்கிறது கஷ்டம், அவன் தான் யோகா பண்ணானா, அவன் யோகா பண்ணவே முடியாது, ஏன்னா அவனுக்கு கருத்துவமே கிடையாது, சரீரம் தான் பண்ணியானும், அதனால் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அப்போ ஏதோ சமயத்தில் சத்துவம் ரொம்ப ஓங்கி இருக்குச்சு, ஞானம் ஏற்படுறதப்போ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட்டாக வந்து ஆறுதுன்னு அப்படி தான் சொல்லி ஆகணும், லெஃப்ட் சான்ஸ் மாதிரி. அதனால் யோகா என்ன பண்ணால், அந்த விஷயத்தெல்லாம் போகலை, யோகா பண்ணுன்னு விதிச்சிட்டார் அத்தை யோகான சாஸ்திரம்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சோண்டு கர்த்தத்துவத்தை அசியம் பண்ணிவிடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, வீக்கரான இன்ஃப்ளூயன்ஸ் த பாடி. சாங்கியம் என்ன சொல்கிறான், சரீரமே இயங்கிறதுன்றான், சரீரமே ஏங்கிறதுனா, அப்போ யாரோ ஒருத்தர் சரீரத்துக்கு சரீரமே தானே யோகாசாஸ்திரம் படிக்குமண்ணே, தானே படிக்காது. அப்போ ஒரு சைத்திர இது அம்சம் இருந்து அது கூட இருந்து அந்த ஞானத்தை வாங்கிட்டு பண்ணணும். அப்போ இதில் கொஞ்சோண்டு கர்த்தத்துவத்தை கொண்டு வந்து ஈஸ்வரனையும் ஒத்துனிடு, இப்படி இந்த சாஸ்திரமானது போகிறது. வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதுலேயும் அத்வைதத்தை விசிஷ்டாக டிஃபரன்சஸ் வருது. அத்வைதத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாக கர்த்தத்துவம்லாம் கிடையவே கிடையாது, இட் டஸ் நாட் சேஞ்ச். அவள் சாங்கிய ரீதியாக இந்த சரீரம் ஒரு யூனிட் இருக்கு உள்ள, அந்த கண்ணு ஒன்று ஃபார்ம் ஆகுது, புத்தி மனசு ஆத்மா இல்லை, புத்தி மனசு அகங்காரம் சித்தம், புத்தி அகங்காரம் சித்தம் இன்னொன்று நம்ம கேட்டேன் இல்லை, சித்து தான் மனசு, தன்மாத்திரை இல்லை, மூணு தான் அந்த கரணம். அந்த கணவர் யூனிட் இருக்குது, அந்த யூனிட் தான் இப்போ வந்து இயங்கிறது. அது எதனால் இயங்குறதுன்னு கேட்டால், அது அஞ்ஞானத்தினால தான். பட் இருந்தாலும் ஆத்மாவுக்கு வந்து சம்பந்தம் கிடையாதுன்னு அவளும் சொல்கிறான், ஏன்னா ஆத்மா சுத்த சைதன்யம் சொல்லிடுறாப்பா, அது ஒன்றும் அஃபெக்டே ஆகாதுன்ட்டு. ஆனால் விசுத்தாதியத்தில் வரைச்சி ஆத்மாவுக்கு
கர்த்தத்துவமானது இந்த மேட்டருடைய சம்யோகத்தினால ஏற்படுறது, குணங்களுடைய சம்யோகத்தினால ஆத்மாக்கு கர்த்தத்துவமானது இருக்கு இன்னும் ஒத்துக்கிறோம். எதனால ஏற்படுறதுங்க, குண சம்யோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப இந்த கர்த்தத்துவம் இல்லாம காரியத்தை பண்ண முடியாது. நம்ம ஒரு காரியம் பண்ண நமக்கு தோன்றது, நான் பண்றேன், இப்போ நான் வண்டி ஓட்டேன்னு சொன்னா நான் வண்டி ஓட்டேன்னு நம்ம தோன்றது இல்லையா, எதுவாக இருந்தாலும் நான் பேசுகிறேன் நான் கேட்குறேன்னு தோன்றது. இப்போ கர்மயோகம் பண்ணிச்சு, ஞான யோகத்தை கர்மயோகம் பண்ணிச்சு, இந்த மாதிரி எண்ணம் இருந்தது வச்சுக்கோங்கோ, கர்மயோகம் பண்ண சித்திக்காது. ஏன்னா எந்த ஒரு கர்மாவும் நான் எனக்காக பண்ணல நான் பண்ணல அந்த பலனும் எனக்கு இல்லைன்ற எண்ணம் வேணும். அப்படா அந்த கர்த்தத்துவத்தை எங்கேயோ ஒருத்தர் பிளேஸ் பண்ணணும் நம்ம. அதுக்கு இப்போ சொல்ல போகிறார், கர்த்தத்துவம் ஏஞ்சி இருக்கணும், நான் பண்ணல, இது குணங்கள் தான் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எதுக்கு இருக்கு, குணங்களை பேஸ் பண்ணி தான். ஆத்மாவை பேஸ் பண்ணி இல்லை, ஆத்மாவை பேஸ் பண்ணி வர்ணாசிரம தர்மங்கள் இருந்ததுன்னா ஒரே தர்மம் தான் இருக்கணும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தானே, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேச்சர் தானே, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆத்மாவை பேஸ் பண்ணி வர்ணாசிரம தர்மம் இருந்ததுன்னா ஒரே தர்மம் தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, வர்ணாசிரம தர்மத்துக்கு பேசிஸ் எப்படி இருக்கு, குணங்களை வச்சு தான். ஆனால் அந்த குணங்கள் எங்கே இருக்கு, பிரகிருதியில் இருக்கு இல்லையா. அப்போ கர்த்தத்துவம் எங்கே இருக்கு, இப்போ வாஸ்தவத்தில் பார்த்தா பிரகிருத்தியில் தான் இருக்கு, பிரகிருதி இயங்குறது இப்போ. அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால தான் இந்த கர்த்தத்துவத்தை தவிர நான் கர்த்தா கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், கர்த்தத்துவத்தை ஒன்று பிரகிருத்தியோடு விட்டுடலாம். ஏன்னா சத்வகுணம் ஓங்கி வச்சு நம்ம சில காரியங்கள் பண்ணுறோம். ஏன் அந்த காரியங்கள் பண்ணுறோம், அந்த குணத்துக்கு சம்பந்தம் இருக்குது. ஒரு தாமசமாக இருக்கவனை கூட்டு நீங்கள் சத்தமாக இருக்க ஒரு வேலையை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், பண்ண முடியாது. ஏன்னா அவனோட குணங்கள் கோஆப்ரேட் பண்ணாத அப்போ. அப்போ அவன் அந்த குணங்களுக்கு தாமசிகமான கர்மா தான் போய் சேர்றது. அப்போ சாத்விகமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வியக்திக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், சாத்விகமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். அப்போ குணாகா குணேஷு பிரவர்த்தந்தேன்னு சொல்லப்படுறது, அந்த ஞானம் ஏற்படணும். குணங்களில் அப்போ கர்த்தத்துவத்தை இருக்கலாம். சரி, இப்போ குணங்கள்லே கர்த்தத்துவத்தை வச்சுக்கலாம்னா அப்புறம் சாங்கிய மதம் மாதிரி ஆயிடுவேன். குணங்கள்லாம் அச்சேத்தனங்கள், கர்த்தத்துவம் வந்து ஒரு சேத்தனில் தான் இருக்க முடியும் ஆக்சுவலாக, புரியுதா. அதனால சொல்ல பரமாத்மா எங்கிட்ட விட்டுட்டு இருந்தார் இல்லாட்டி, இல்லாட்டி எங்கிட்ட விட, ஏன்னா அந்த குணங்களை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது நான் தான், நீ இருக்கிறது எனக்கு தான். உனக்கு ஒரு கர்த்தத்துவம் கொடுத்துருக்கேன்னா அது அன்லிமிட்டட் கிடையாது, சுவாதந்திரம் கிடையாது. எனக்கு நீ ஃபங்க்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் உனக்கு இது கொடுத்துருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, என்ன லோகம் என்ன நடக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றா, நான் தான் ஏஜென்ட் நினைச்சிட்டு இன்னும் அக்ரவேட்டாக இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் அந்த கம்பெனி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அதிகாரி இருக்காருன்னா அந்த அதிகாரிக்கு அந்த கம்பெனியானது அந்த அதிகாரத்தை கொடுக்கறது எதுக்கு கொடுக்கறது, அந்த கம்பெனிக்கு ஒத்த வேலைகளை பண்ணுறதுக்காக தான். அந்த அதிகாரமே அதுக்காக கொடுக்கப்பட்டது தான், அவருக்கு கொடுத்துருக்க எல்லா விஷயமும். ஆனால் அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணார்னா, இப்போ பேங்க்கில் இருக்க நிறைய ஃப்ராடு பண்ணுறான். ஏன் பேங்க்கில் ஃப்ராடு பண்ணுறான்னா, அவன் அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ அதுலேயோ இருக்கச்சு இது வந்து பேங்க்காக வேலை பார்க்கணும் எண்ணத்தை விட்டுட்டு தனக்காக பண்ணோம்னு நினச்சி என்ன பண்ணுறான், தான் அதிகாரின்னு தப்பாக நினச்சிட்டு ஒர்க் பண்ணச்சு, லஞ்சம் வாங்குறான், அப்புறம் கடைசியாக ஃப்ராட்ல மாட்டுறான், அப்புறம் ஜெயிலுக்கு போகிறான். அதுதான் அந்த பந்தத்துக்கு இன்னும் காரணமாயிருந்துருக்கு. வேற எப்பயுமே நான் எனக்காக பண்ணல அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா யாரும் ஃப்ராடு பண்ண வேண்டிய அவசியமே வரப்போகிறது இல்லை. இதுதான் என்னோடய லிமிட்ஸ், இதுக்கெல்லாம் தான் இருக்கணும் நினைப்பேன் பண்ணு வந்துட்டுருக்கோம். அதான் சொல்லப்படுற, இப்போ எப்படி பண்ணுன்ட்டு, அத கர்மயோகம் மனுஷ்டிதா விதுஷா அவிதுஷ்ட விசேஷம் பிரதர்ஷன்னு அவளுக்குள்ள வித்தியாசத்தை காட்டிட்டு, ஞானயோகி கர்மயோகத்தை ரெண்டு பேர் பண்ண போறா. இப்போ கர்மயோகி கர்மயோகத்துக்கு அதிகாரம் இருக்க பண்ண போறான், ஞானயோகத்துக்கு அதிகாரம் இருக்க கர்மயோகம் பண்ண போறான், வித்தியாசத்தை காட்டினார். கர்மயோக அபேட்சிதம் ஆத்மன அகர்த்திருத்துவ அனுசந்தான பிரகாரம், கர்மயோகத்துக்கு முக்கியமான ஓணும் என்னன்னா அகர்த்தத்துவ அனுசந்தானம், நான் இதை செய்யவில்லை. பரநியாசத்துக்கும் அதே தான், அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலந்ததா நாம, நான் எனது இல்லை, என்னுடைய பரமும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்ன இல்லை, அந்த பொறுப்பினால அந்த காப்பாற்றதுனால வரக்கூடிய பலனும் எனது இல்லை. அப்படி மூணு தியாகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கர்மயோக அபேட்சிதம் ஆத்மனஹ அகர்த்திருத்துவ அனுசந்தான பிரகாரம் உபதிஷதி, எப்படி பண்ணுன்னு சொல்றார். பிரகிருத்தேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹ அகங்கார கூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. பிரகிருத்தேஹே, பிரகிருத்தேஹேனா நேச்சர்னால, கிரியமானானி கர்மாணி, இந்த கர்மா இருக்கே இந்த காரியங்கள் இருக்கே இவைகள்லாம் செய்யப்படுறது எதனால, பிரகிருத்தினால. சர்வசகான பை ஆல் மீன்ஸ் இல்லையா, எவ்ரி வே. குணைஹி,
பிரகிருத்தேகே குணகினா பிரகிருத்தினுடைய குணங்களால் இந்த கர்மங்கள்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. அகங்கார மூடாத்மா அகம் கர்த்தா இது மன்னியதே. என்ன நினைச்சிருக்கான் இவனே அதோட அண்டிப்பு பண்ணிட்டு இருக்கான். இப்போ இப்படி சொல்லாட்டி ஒரு மனுஷன் திருந்தவோ இல்லை ஒரு மனுஷன் வந்து மாறுறதுக்கோ காரணம் சொல்ல முடியாமல் போயிடும். ஒருத்தன் கர்த்தாவை கர்த்தத்துவத்தை ஆத்மாக்கிட்டே விட்டுட்டு வச்சுருக்கோம். நல்லவன் நல்லவனாக தான் இருக்கணும், கெட்டவன் கெட்டவனாக தான் இருக்கணும், மாறவே முடியாது. அப்போ எப்படி மாறுறதுன்னு கேட்டால் அந்த குணங்கள் மாறச்சு அவனுக்கு அந்த மாற்றம் ஏற்படுறது. இல்லை ஒரு நல்லவனாக இருக்கிறவனே கெட்டவனா ஏன் பண்ணுறான்னா அப்போ குணமானது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் அகங்காரம் கூட ஆத்மா அகம் கர்த்தா இது மன்னித்தே, நான் தான் கர்த்தா என்று யார் நினைக்கிறான், அகங்காரத்தினால் மூடனாக இருக்கிறவன். அப்போ அகங்காரம்னு சொல்ல போகிற பிரகிருத்தேகே குணைஹி சத்வாதிபிஹி ஸ்வ அனுரூபம் கிரியமானானி கர்மானி. பிரகிருத்தேகே குணைஹி பிரகிருத்தினுடைய குணங்களால் சத்வாதிபிஹி சத்வரஜஸ்தமோபிஹி ஸ்வ அனுரூபம் கர்ம தத்தம் குணத்துக்கு அததுக்கு அனுரூபமாக இருக்கிற கர்மா அது பண்ணுறது. அதனால்தான் சத்வா சஞ்சாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத்விக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு அந்த அந்த இது இருக்கு, அந்த அறிவு இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு. ஆனால் அறிவு மட்டும் இருந்தால் போகிறது, பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும். சா ஞானம் தெரியும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நிறைய பேர் சொல்லிருக்கா லோகத்தில் எல்லாம் தெரியும் எனக்குன்னு சொல்லிட்டு தப்பான வழியை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறது, ஏன்னா குணங்கள் மேலே கண்ட்ரோல் இல்லை. அப்போ சத்வகுணத்தை ஓங்கி வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான காரியங்களை பண்ணணும், ஆகாரமோ எல்லாமே ஏற்ற மாதிரி பண்ணணும். பிரதி கர்மாதிபதி அகங்கார விமூடாத்மா அகம் கர்த்தா இது மன்னியதே, அவைகளால் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு ஜீவாத்மா நான் தான் பண்ணுறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அகங்காரேன விமூடாத்மா எஸ்ய அசௌ அகங்கார விமூடாத்மா, இது சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது சமாச பதம் அது. அதுக்கு விக்கிரக வாக்கியம் அகங்காரத்தினால் விமூடன்னா டெலிவுடட், எவன் ஒருத்தன் அகங்காரத்தினால மோகிச்சு போயிருக்கானோ அவனுக்கு அகங்கார விமூடாத்மான்னு பெயர். அகங்காரம் என்ன, இப்போ அகங்காரம் நாம அனகம் மர்த்தே, அனகம் மர்த்தேனா அகம் இல்லாத வஸ்து மேல, அகம் இல்லாத வஸ்து மேல பிரகிருத்தௌ அதாவது பிரகிருத்தியில் அகம் இது அபிமான சரீரத்து மேல அவ்வளோதான். ரொம்ப குழம்பிக்காண்டா தேகத்து மேல, ஏன்னா பிரகிருத்தினா எல்லாருமே அந்த ஜராஜன் தோணக்கூடாது. பிரகிருத்தினா வந்துட்டு உடம்பு தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட் இது. இந்த சரீரத்து மேல இந்த சரீரம்தான் நான் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்படி நினைக்கிறவன் அகங்கார மூடாத்மா. அப்போ அந்த சரீரம் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறானோ அவன் அகங்கார மூடாத்மான்னுக்கிறான். தேன அஜ்ஞாத ஆத்மஸ்வரூபா குணகர்மசு அகங்கர்த்தா இது மன்யதே இத்தியர்த்தக, குணங்களால் செய்யப்படக்கூடிய கர்மாக்களுக்கு தானே கர்த்தான்னு அவன் நினைக்கிறான். இப்போ நம்மளே சொல்கிற மாதிரி இல்லையா, சம்டைம்ஸ் கோபம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோ, நானாக பேசினேன் அப்போ கோபம் பேசுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போனா நம்மளுக்கே தெரியுது நம்ம கண்ட்ரோல்லேயே சில இதெல்லாம் இல்லை. அப்போ ஏதோ உடம்புல ஜாஸ்தியாச்சு சில வேலைகள்லாம் பண்ணுறது, அப்புறம் அந்த இது போனப்பறம் நம்மளே எதுவுமே நடக்காத மாதிரி போய் திருப்பி இது பண்ணுறோம். அப்போ அந்த குணங்கள் மாற மாற நம்மளுடைய இதுவும் மாறிடுது. தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வான சத்தியதே. தத்துவித்துக்கள் என்ன பண்ணுவாவா, குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களோடு போகிறது. நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், மகாபாகோன்னு அர்ஜுனன் அட்ரஸ் பண்ணுறார். குணகர்ம விபாக யோகோ, குணகர்ம விபாக யோகோன்னா குணகர்ம விபாக யோகோ தத்துவவித்து, குணம் என்ன கர்ம என்ன, குணம்னா என்னது சத்வகுணம் ரஜஸ், கர்மனா என்னது அதுக்கு உண்டாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் கர்மா. இதை தெரிஞ்சின்றவா குணாகா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள்லாம் அதற்குண்டான காரியங்கள் ஈடுபடுறது. இது மத்வான சத்தியதே அப்படின்னு நினச்சிண்டு அவா வந்து அதனால் அட்டாச்சே ஆறுதில்லை. குணகர்ம விபாக யோகோ சத்வாதி குண விபாகே தத்தத் கர்ம விபாகே ச தத்தவித்து, குணகர்ம விபாக யோகன்னு அர்த்தம் குண விபாக கர்ம விபாக ரெண்டுத்தையும் தத்துவ வித்து தத்துவ வித்து வித்துனாலே அறிந்தவன், வித்துனா அறிந்தவன், தத்துவத்தை தத்துவத்தை அறிந்தவன். ஞானப்பட சம்ஸ்கிருதத்தில் அறிந்தவன் தான் அர்த்தம், சர்வஜ்ஞ அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவன், தத்வஜ்ஞ அவனை எல்லாத்தையும் அறிந்தவன். சாங்கியத்தை சொல்லிச்சு புருஷனை வந்து ஞகன்னு சொல்லுவான், ஞக ஞகனாலே ஜீவாத்மா சொல்வான், ஏன்னா ஞானம் இருக்கிறதுனால ஞக. ஆனால் அவன் அங்கே ஜானாதி ஞக சொல்ல முடியும், ஏன்னா ஜீவாத்மாக்கு ஞானம் ஏற்படுறது இல்லை, இருந்தாலும் அதை சொல்லிதான் அவன் வழி இல்லை ஞகன். ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்ட் அது, அதாவது நீங்கள் சாஸ்திரமாக திம்பலன்னு தெரியும், இது ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக்ட் அது. குணங்கள் பண்ணுறதா ஜீவாத்மா பண்ணுறதா, குணங்கள் எது ஞானம் யாருக்கு ஏற்படுறது,
அந்த சிஸ்டமுக்கு ஏற்படுறதா ஞானம், இல்லை ஆத்மாவுக்கு ஏற்படுறதா, இதெல்லாம் எல்லா டிஃப்ரென்ஸும் வருது. எல்லா இதுக்குள்ளேயும் ஆத்மாவுக்கு ஏற்பட முடியாதுன்றது சாங்கியனுடைய வாதம். ஏன்னா ஆனால் அவன் ஆத்மா ஞான சொல்பம் ஒத்துக்கிறான். அதாவது மூணு ஆறு மதங்கள் இருக்கு இல்லையா, நியாய வைசேஷிக, சாங்கிய யோக, மீமாம்ச, வேதாந்த. அல்ல மீமாம்சா விட்டுடலாம், அவன் ரொம்ப தத்துவ விசாரத்துக்கு வரதில்லை, வேதாந்தம் தான் வச்சுக்கலாம். இப்போ நியாய வைசேஷிகம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரெண்டு ஞானம் இருக்குது, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ரெண்டு ஞானம் இருக்குது எப்பயுமே நமக்கு. ஒரு ஞானம் மூலமாக நாமன்னா அந்த இடத்துல ஆத்மா, ஆத்மாவுக்கு தான் இருக்க தெரியுது, அகம் அகம் அகம்னு பிரதீதி உண்டாயிருக்கு, அது ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் மூலமாக இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், இத்தனை விஷயங்களும் சரீரம் உட்பட, இது எனது சரீரம், நீங்களாம் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுறது. இப்போ ரெண்டு ஞானம் இருக்குது, ஒன்று ஸ்வரூப ஞானம், இன்னும் சுபாவ ஞானம். நியாய வைசேஷிக்கா இருக்கால என்ன சொல்கிறாவா, ரெண்டு ஞானமுமே ஒரு சரீரம் இருந்தால் தான் ஒரு ஜீவாத்மாக்கு ஏற்படும், சரீரம் போயிடுத்துனா ஆத்மாக்கு தான்ற ஞானமே இருக்காது அப்படிங்கிறது. சரீரம் போயிடுத்துனா ஆத்மாக்கு இத்தனை விஷயங்கள் இல்லை, தான்ற ஞானமே இருக்காது அப்படின்ட்டான். இப்போ ஞானம் இருந்தால் தானே சுகதுக்கங்கள்லாம், ஆள் சுகதுக்கங்கள் கிடையாதுன்னு அவன் ஆர்கியுமெண்ட். இப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கோம், இல்லை யாரோ கோமால் இருக்கா, கான்சியஸ்னஸ் போயிடுத்துனா அவெல்லாம் போட்டு எவ்வளோ அடித்தாலும் அவளை தெரிய போகிறதில்லை. ஏன் தெரியும்னா, அப்போ அந்த ஞானமானது பிரசரிக்கலை, ஞானம் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்களும் அவனுக்கு தெரியல. அது மாதிரி அவன் என்ன சொல்கிறான், வியோகம்னா மோட்சம்னு கேட்டால் ஞானத்தையும் இழத்தன் தான், ஞானம் இருந்தால் தானே சுக துக்கங்கள்லாம் ஞானமே கிடையாதுன்றான். அப்படி அவனுடைய ஒரு ஆர்கியுமெண்ட். சாங்கிய யோகம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், ஞானம் உண்டு, எந்த ஞானம் உண்டு, ஸ்வரூப ஞானம் மட்டும்தான் உண்டு, ஆத்மாவுக்கு முக்த தசையில் தான் இருக்கேன்றது மட்டும்தான் தெரியும், மிச்ச விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. மிச்ச விஷயங்கள் எத்தனை நாளுக்கு தெரிஞ்சது, பிரகிருதி சம்பந்தத்தினால, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரமும் இருக்குன்ற ஒரு ஞானமானது ஆத்மாவுக்கு ஏற்பட்டது. சரீரம் போயிடுத்துனா அப்போ ஆத்மாவுக்கு அதை பற்றின ஞானம் ஏற்படாது, அதாவது சுபாவ ஞானமானது கிடையாது. அப்போ சாங்கிய யோகத்தில் ஒரு ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டான்னா வெறுமை என்ன இருக்கும், ஞானமாகவே அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே அத்வைதம் கிட்டத்தட்ட தான் சொல்கிறது, ஆத்மா மட்டும்தான் இருக்குன்றது. நான் விசிஷ்டாத்வைதம் மட்டும் என்ன சொல்கிறதுன்னா, ரெண்டு ஞானமே உண்டு எப்பயுமே, ஒன்றுத்துக்கு பேர் ஸ்வரூப ஞானம், இன்னொருத்துக்கு பேர் தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் சுபாவ ஞானம். தர்மபூத ஞானத்தை வச்சு நம்ம இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் தர்மபூத ஞானத்தை வச்சு ஆத்மா தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மாவை நம்மளாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வரூப ஞானம் தான் தேவை, இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தர்மபூத ஞானம் தேவை. ஆனால் பத்த தசையில் இந்த தர்மபூத ஞானமானது சரீரத்தை எதிர்பார்த்துருக்கு. எல்லாருக்குமே ஞானம் இருக்குன்னா கூட நம்மளுக்குள்ள எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, இன்டெலிஜென்ஸ்லேயோ இல்லை எவ்வளோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் இருக்குன்னு கேட்டால், அப்போ அந்த சரீரத்தில் அந்த சரீரம் அந்தளவுக்கு ஈட் பண்ணுறது அந்த ஞானத்தை பிரகாசிக்கிறதுக்கு. இப்போது அந்த இது மாதிரி தான் வால்யூம் கட்டுற மாதிரி வச்சுக்கோ, ஒரு இதில் பத்து வரைக்கும் போகலாம் அப்படின்னா பத்தாவது வரைக்கும் போனால் அதிகமாக காட்டுறது, இல்லை ஒரு ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு தான். அப்போ அந்த சரீரம் எவ்வளோ கோப்பப் பண்ணுறதோ அவ்வளவு தான் அந்த ஞானமானது பிரசரிக்க முடியும். இப்போ இந்திரியங்களை எதிர்பார்த்துட்டுருக்கு, யாருக்காவது காது மந்தமாக இருக்குனா அப்போ காது கேட்கறது இல்லை, அந்த ஞானம் இல்லை அர்த்தம் இல்லை, அந்த ஞானம் இப்போ வெளில வரத்துக்கு அவளுக்கு வழி இல்லாமல் இருந்துருக்கு. அது மாதிரி இந்த பத்த தசையில் இந்த தர்மபூத ஞானம் சுபாவ ஞானமானது இந்த சரீரத்தை எதிர்பார்த்துட்டுருக்கு, அது கர்மானால. முக்த தசையில் ரெண்டு ஞானமே இருக்குன்னு சொல்லி சித்தாந்தம், ஸ்வரூப ஞானமும் இருக்கும் சுபாவ ஞானமும் இருக்கும். அப்போ தான் சர்வஞானம் ஜீவாத்மா, சர்வஞானம் என்னப்பா சர்வம் ஜானாதி. அப்போ முக்த தசையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து விசிஷ்டாத்வைத வேதாந்தம். அதனால் இப்போ தத்துவவித்து தத்துவவித்தா தத்துவத்தை அறிந்தவன், தத்துவவித்து குணாகா குணாக சத்வாதயா ஸ்வகுணேஷு ஸ்வேஷு காரியேஷு, ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது, அது பிறகு அது போகும் சரியா. அதான் சத்வா சஞ்சாயது இப்படி சொல்லப்படுற ஒரு குணத்துக்கு நான் வர்த்தந்தே இது மத்வா குணகர்மசு அகம் கர்த்தா இது ந சஜ்ஜதே, குணங்களுடைய கர்மாவில் நான் தான் அதை பண்ணுறேன்னு அவர்கள் அவளை போய் அட்டாச் ஆக மாட்டா அப்படின்னா. ரெண்டுமே பெருசு, 29:30 இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த இடத்த பெருசு முடிக்கணும் மாத்திரல.
கவிதா தீயசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.